வணக்கம். கடந்த 9/2/2020 ஆண்டு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே நான் கேட்டிருந்த கேள்வி, இந்து மதத்தில் ஆணுக்கு ஒரு நீதி பெண்ணுக்கு ஒரு நீதி என்று ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுகிறது. அதற்கேற்ப சரித்திரத்திலே பலதாரமணம் காணப்படுகிறது. குறிப்பாக மன்னர்கள் பெரும்பாலும் 100க்கு 95 விழுக்காடு பல மனைவிகள் உள்ளவர்களாகவே இருந்திருக்கிறார்கள். பணக்காரர்களும் அதை பின்பற்றியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட விவாகங்கள் வைதிகமாகவே நடைபெற்றிருக்கின்றன. இதை ஏன் இந்து மதம் தவறென்று சொல்லவில்லை, இதை ஏன் அனுமதித்தது என்று கேட்டிருந்தேன். அதற்கு சென்னையைச் சேர்ந்த திருமதி தூப்புல் ஜெயலட்சுமி அவர்கள், அடுத்து திரு வரதராஜ் நாராயணன் அவர்கள், அடுத்து அமெரிக்காவிலிருந்து யுஎஸ்லிருந்து திரு பாலாஜி சண்முகம் அவர்கள், அடுத்தபடியாக திரு குரு வெங்கடேஷ் பாலசுப்ரமணியம் அவர்கள், அடுத்து தஞ்சாவூரிலிருந்து திரு ப முரளி அவர்கள், அடுத்தபடியாக பெங்களூரிலிருந்து திருமதி ஹேமா ராஜகுமார் அவர்கள், அப்புறம் ஸ்ரீதர் ராஜம் என்ற நபர், இந்த அன்பர்களுடைய கருத்துக்களையெல்லாம் பார்க்கிற போது இவர்கள் அனைவருமே வந்து ராஜாக்களை மனதில் வைத்து எழுதியிருக்கிறார்கள். அடுத்து அந்த ராஜாக்கள் எல்லாம் வந்து இராஜாங்க காரணங்களுக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள், மற்றபடி சமூகத்தில் அப்படி இல்லைங்கிற மாதிரி ஒரு கருத்து துவனிக்குது எல்லாருடைய பதிலையுமே. இந்த சந்தர்ப்பத்தில் நான் வந்து சில கருத்துக்களை முன்வைக்கிறேன். நம்முடைய புராணங்கள்லாம் படித்து பார்த்தா பல விஷயங்கள் தெரிய வருது. முதல்ல விஷ்ணு புராணத்தில் சௌபரி என்று ஒரு முனிவர், இவர் ராஜா இல்லை முனிவர் தான், இவருக்கு சமுத்திரத்துக்கு அடியிலிருந்து தவம் செய்தபோது இந்த மீன்கள்லாம் குடும்பத்தோடு இருக்கிறத பார்த்துட்டு நாமும் ஜாலியாக பல கல்யாணம் பண்ணிக்கிட்டு பல பிள்ளைகளை பெற்றெடுத்தா என்னங்கிற ஒரு ஃபேன்சிக்காக அந்த ஊர் ராஜாட்ட போய் பொண்ணு கேட்டு அந்த ஆளுடைய 50 பெண்களையும் மணந்து 50 பெண்கள் மூலமாகவும் பிள்ளைகள் பெற்று அவர்களுக்கு பிள்ளைகளை உருவாக்கி பார்த்து ஜாலியாக இருந்தார். இதில் அரசு காரணம் ஒன்றும் இல்லை, வம்சவிருத்தியோ அல்லது வந்து இராஜாங்க காரணமோ அல்லது எதிரியிடமிருந்து தற்காப்பு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவர் முதல் ராஜாவே இல்லை, இவர் ஒரு முனிவர் அப்படி பண்ணிகிட்ருக்கார். அந்த கல்யாணம் வந்து புராணங்களில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் பாண்டவர்கள் வந்து பல மனைவிகள் வைத்திருந்தார்கள், ஒவ்வொருத்தையும் பிள்ளை இருந்தது, பிள்ளை இல்லாததுனால அவங்க பண்ணிக்கல. அர்ஜுனன் அவன் உருபி என்ற நாகலோக கன்னியை கல்யாணம் பண்ணி அவன் வாழ்ந்துட்டு இருந்தான். அப்புறம் இங்கே மணலூர் பக்கம் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டான், அவனுக்கு அபிமன்யு தவிர பப்ருவாகனன் என்ற ஒரு மகன் இருந்தான் என்று பார்க்கிறோம். உத்தானபாதன் என்ற ஒரு ராஜா, அவன் தன் மனைவிக்கு சுருச்சி சுனீதி என்று ரெண்டு மனைவிகள், ஒருத்திக்கு பிள்ளை இருக்கிற போதே இன்னொருத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அந்த ரெண்டு பிள்ளைகளுக்கு இடையிலே சண்டை வந்தது. அப்படி தான் அதில் ஒருத்தன் துருவன், அவனுக்கு துருவ பதவி கிடைச்சதுன்னு அது புராணத்தில் பார்க்குறோம். நம்ம சமீப காலத்தில் சத்ரபதி சிவாஜி அவருக்கு பல மனைவிகள் மகன்கள்லாம் இருந்தார்கள் வரலாறு சொல்லுது. நம்ம ராமானுஜனுடைய வாரிசு பராசரப்பட்டர், அவர் 2 திருமணம் செய்து கொண்டவர் தான். அப்புறம் வந்து திருதராஷ்டிரன் கண்ணில்லாத ஒரு ராஜா, அவன் முறைப்படி காந்தாரியை மணந்து கொண்டு அவளுக்கு குழந்தைகள் இருக்கிற போதே அங்கே அரண்மனையில் ஒரு செட்டியார் பொண்ணு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா, அங்கே வந்து குலங்கோத்திரம் பார்க்காம வேறு எந்த விதமான ராஜரீக காரியமும் காரணமும் இல்லாமல் அவளை மணந்து கொண்டு ஒரு யூத்ஸுன்னு ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தான். அவன் சத்திரியனுக்கும் ஒரு வைசிய பொண்ணுக்கும் பிறந்தவன், அங்கே எந்த விதமான காரணமும் இல்லை.
பிரம்மாவுக்கே சரஸ்வதி தவிர மற்ற மனைவிகள் உண்டு, சூரியனுக்கு உண்டு. யயாதி என்ற ஒரு புராண புருஷன், அவன் வந்து சத்திரியன், ஒரு ராஜகன்னிகை தவிர சுக்கராச்சாரியார் மகள் சர்மிஷ்டி அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அது வந்து எந்த ஒரு அரச காரணமும் இல்லை, அது பியூர்லி லவ் ஸ்டோரி. இந்த காலத்து சினிமாவில் வர்ற மாதிரி அது ஒரு காதல் கதை. அது என்ன அதிகமாக நேசிக்கிற, என்ன அதிகமாக நேசிக்கிற அப்படின்னு அந்த பொண்ணுங்களுக்குள்ளே போட்டி வந்து அவனுக்கு சாபமெல்லாம் வந்தது. அது மியர்லி அவுட் ஆஃப் ஃபேன்சி அவன் பண்ணினான். அப்புறம் பரதன் ராமாயணத்தில் ராவண சம்ஹாரம் முடிஞ்ச உடனே ராமன் புஷ்ப விமானத்தில் சீதையோடு மற்ற ராட்சசர்களோடு விபீஷன் முதலிய ராட்சசர்களோடு வானரங்களோடு வரும்போது பரதன் வந்து நான் குறிப்பிட்ட நாள் 14 வருஷம் முடிஞ்ச உடனே நீ வரலைன்னா நான் செத்து போயிடுவேன், அக்னி பிரவேசம் பண்ணிடுவேன்னு சொன்னான் இல்லையா, அதுக்கு பயந்துக்கிட்டு அனுமான அனுப்பி நீ போய் தானே நான் வந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுப்பா, அவன் பாட்டுக்கு அவசரப்பட்டு தீயில குதிச்சிட போகிறான், நீ முன்ன போய் சொல்லு நான் வந்துக்கிட்டு இருக்கேன்னு அப்படின்னு அனுமான் அனுப்புகிறார். அப்போ அனுமான் அனுப்புகிற போது அனுமான் வந்து நம்ம இந்த குரங்கு ரூபத்தில் போனோம்னா என்னடா குரங்கெல்லாம் வருது அப்படின்னு சந்தேகப்படுவானேன்ட்டு ஒரு மனுஷ ரூபத்தில் போய் பரதன்ட்ட போய் இந்த மாதிரி ராமர் வந்துக்கிட்டு இருக்காரு, நீங்கள் அவசரப்பட்டு நெருப்பில் குதிச்சிடாதீங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த பரதன் என்ன பண்ணுறான், இந்த நல்ல செய்தி சொன்னதுக்காக நான் வந்து 16 அழகான பெண்கள், கற்பொழுக்கத்தை காக்கக்கூடிய பெண்களை உங்களுக்கு அன்பளிப்பாக தரேன், ஹாவ் தம் என்ஜாய் தம்ங்கிற மாதிரி பரதன் சொல்கிறான். அப்புறம் வந்து இந்த அனுமான் சுயரூபத்தை காட்ட, ஐயோ நான் பிரம்மச்சாரிய விரதம் மேற்கொண்டவன், எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்றான். அப்போ அங்கே அது என்ன வெறும் அரசியல் காரணமாக, அது சும்மா ஒருத்தன் ஒரு குட் நியூஸ் சொல்லிட்டாங்கிறதுக்காக பெண்களை அன்பளிப்பாக கொடுக்கறது, அது என்ன ராஜ்யதந்திரம் சொல்லுங்கள். அப்புறம் இந்த தமயந்தி, அவள் ரெண்டு பிள்ளைகளை வச்சுருக்கிற போது அவளுக்கு ரெண்டாவது சுயம்பரம் நடத்துகிறான் அவங்க அப்பன். அந்த ரெண்டாவது சுயம்பரத்துக்கு ரித்துபர்ண மகாராஜா போகிறான், அவன் பிள்ளை குட்டி பெற்றவான். பல ராஜாக்கள் ஏற்கனவே மனமாகி குழந்தைகள் உள்ளவர்கள் அந்த கல்யாணம் அந்த சுயம்பரத்துக்கு போகிறாங்க, கடைசியில் நலனை அவன் கண்டுபிடிக்கிறான். இதே மாதிரி இந்துமதியினுடைய சுயம்பரம் காளிதாசன் எழுதுகிறான் ரகுவம்சத்தில். இந்துமதியை மணந்து கொள்வதற்கு அவளுடைய சுயம்பரத்திலே கலந்து கொண்ட ராஜாக்கள் பலர் ஏற்கனவே மனமாகி நல்ல வயசுக்கு வந்து பிள்ளைகள் உடையவர்களாக இருந்தார்கள். அங்கே வந்து என்ன ஒரு ராஜாங்க காரணம் இருக்குது, இந்துமதியுடைய அழகு ஒன்று தான் அங்கே காரணம், வேறு ஒன்றும் இல்லை. இது தவிர மனுஸ்மிருதி போன்ற ஸ்மிருதிகளில் சொத்து பாகப்பிரிவினை பற்றி விதிமுறைகள் சொல்லப்படும்போது பல மனைவிகளுக்கு பிறந்த பிள்ளைகள் ஒருவனுக்கு இருக்கும் பட்சத்தில் அவன் சொத்தை அவர்கள் அவனுக்கு பின்னால் எப்படி பிரித்து கொள்வது என்று விதிமுறைகள் போடும்போது அது பிராமணனாக இருந்தால் எப்படி, சத்திரியனாக இருந்தால் எப்படி, வைசியனாக இருந்தால் எப்படி, 4 வருணத்தவனாக இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லி தனித்தனி விதிமுறைகள் ஸ்மிருதிகளில் சொல்லப்படுகின்றன. அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எல்லா வருணத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் இந்த பலதார மணம் பண்ணிக்கொள்ளக்கூடிய பழக்கம் இருந்திருக்கு. அப்போ சொத்துக்கு எப்படி பிரிக்கணும் அப்படின்னு ஒரு சர்ச்சை வரும்போது அது இப்படி தான் பிரிச்சுக்கணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் போடுறாரு. இதெல்லாம் பார்க்குறபோது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அந்த காலத்தில் நம் நாட்டில் பலதார மணம் பரவலாக இருந்தது. இப்போ சமீப காலத்து ஆள் திருமலநாயக்கர், திருமலநாயக்கர் என்ன 17 சேர்ந்தவர், குமரகுருபர சுவாமிகள் காலம். அந்த திருமல நாயக்கர் வந்து தென்னிந்தியாவில் பல்வேறு கோவில்களுக்கு கைங்கரியம் பண்ணியிருக்கார், ஆந்திரா தமிழ்நாடெல்லாம். சுச்சிந்திரன் கோவில் கூட அவர் கைங்கரியம் பண்ணியிருக்கார், மதுரை மீனாட்சி கோவிலுக்கு பண்ணியிருக்கார், பல கோவிலுக்கு பண்ணியிருக்கார். அவர் எங்கெல்லாம் கோயில் பிரகாரம் கட்டினாரோ அந்த பிரகாரத்தில் அவர் தான் அதை செஞ்சாருங்கிறதுக்காக அவருடைய சிலை, அதுக்கு பக்கத்தில் அவருடைய மனைவிகள் 2 பேர் 3 பேர் அவங்க சிலைகளும் இருக்கும். திருமலநாயக்கர் காலத்தில் திருமலநாயக்கர் எந்த யுத்தத்துக்கும் போகலை,
75 வருஷம் நிம்மதியாக சிம்மாசனத்தில் உட்காந்து மூணு வேளை சாப்பிட்டு சௌகரியமாக இருந்தார். அரசியல் காரணங்களுக்கு எந்த விதமான இடமும் இல்லை அங்கே. அது தவிர பல்வேறு கோவில்களில் தமிழ்நாட்டில் செட்டியார்கள் கட்டின கோவில், மற்ற குறுநில மன்னர்கள் ஜமீன்தார்கள் கட்டின கோவில் எல்லாம் அந்த கோவில் கட்டினவர்கள் தங்கள் சிலையை வைக்கிற போது தங்கள் பக்கத்திலே தங்கள் மனைவிமார்களுடைய சிலைகளையும் வைத்திருக்கிறார்கள். அதில் கல்வெட்டும் இருக்குது. அதில் ரெண்டு மனைவி உள்ளவர்கள், மூன்று மனைவி உள்ளவர்கள், நான்கு மனைவி உள்ளவர்கள்லாம் பார்க்குறோம். அப்போது இந்த நாட்டில் இந்து மதம் பலதார மனத்தை அனுமதித்திருந்தது என்பது தான் நமக்கு தெரிய வருது. இன்றைக்கி வந்து கடந்த ஒரு 50 அல்லது 100 ஆண்டு காலமாக பெண்கள் உரிமைக்காக நம் நாட்டு சமூக தலைவர்கள் போராடி ஒரு வகையாக ஒருவனுக்கு ஒரு தீங்கிற ஒரு கொள்கையை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அதில் கூட இன்றைக்கும் சமுதாயத்தில் சட்டப்படி இல்லாட்டி கூட சமூகம் மறைமுகமாக பலதார மனத்தை அங்கீகாரம் செய்கிறது என்பதை ஊர்ஜிதப்படுத்தும் வகையிலே பல தலைவர்களுக்கு, பல பணக்காரர்களுக்கு பல மனைவிகள் இருப்பதை நாம் பார்க்குறோம். அப்போது இதுக்கு வந்து ஒரு ஆன்மீக அனுமதி இருந்திருக்கிறது. ரிஷிகளே அதை வந்து கண்டும் காணாமல் இருந்திருக்கிறார்கள் என்று ஒத்துக்கொள்வதை தவிர வேறு வழியில்லை. ஏன்னா இதை ஒரு முக்கிய காரணமாக சொல்லி இந்து மதத்தை எதிர்க்கிறவர்கள் இந்து மதத்தை கண்டிக்கிறார்கள். அப்படி பார்க்குறபோது இந்து மதமானது இதை ஏன் அனுமதித்தது என்ற ஒரு கேள்வி உயிரோடு எழுந்து நிற்கிறது. அதனால் இந்து மதத்தில் பலதார மனம் இல்லை என்று சொல்வதற்கு அங்கே இடமில்லை. அதுக்கு தான் உங்களுக்கு இவ்வளவு ஆதாரம் காமிச்சேன். இப்போ இதுக்கு ஒரு பதில் நாம் பார்த்தாகணும். ஏன்னா இன்றைக்கி இல்லாட்டி என்றைக்காவது ஒரு நாள் வருங்கால சமுதாயம் முன்னோர்களை பார்த்து இந்த கேள்வி கேட்கத்தான் செய்யும். இன்றைக்கி குடும்ப அமைப்பு ஒரு மாதிரி இருக்கே, அன்றைக்கி குடும்ப அமைப்பு அப்படி இருந்ததே, அதுக்கு காரணம் என்ன, அது தப்புன்னா அதை கண்டிக்கிறதுக்கு அன்றைக்கி ரிஷிகள் இல்லையா, ஞானிகள் இல்லையா, மந்திரிகள் இல்லையா அப்படின்னு கேட்க தான் செய்வாங்க. அதுக்கு நாம் ஒரு பதில் சொல்லித்தானே ஆகணும். அப்போது நாம் முதல்ல விளங்கிக்கணும். எதை விளங்கிக்கணும் அப்படின்னா, ஒரு சமூக அமைப்பினுடைய பின்புலம் என்னவென்று விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுக்கு முதல்ல ஒரு உதாரணம் கொடுக்குறேன். ஒரு பணக்காரன் இருக்கிறான், அவன் ஒரு ஆடு வளர்க்குறான், ஒரு நாயும் வளர்க்குறான். அப்போது நாய்க்கு என்ன பண்ணுறான், டெய்லி சாப்பாட்டுக்கு கோழி இறைச்சி ஆட்டு இறைச்சி வாங்கி போடுறான். ஆட்டுக்கு என்ன பண்ணுறான், புல் இலை வாங்கி போடுறான். இப்போ இந்த ஆடு வந்து ஒரு நாள் அந்த வளர்ப்பவனை பார்த்து கேட்குது, நாங்கள் ரெண்டு பேருமே உன்னுடைய செல்லப்பிராணிகள், உன்னால் வளர்க்கப்படுகிறவர்கள். அப்படி இருக்கிற போது அந்த நாய்க்கு மட்டும் நீ மட்டன் சிக்கன்லாம் போடுற, எனக்கு வெறும் இலை தான் போடுற, அது என்ன ஆட்டுக்கு ஒரு நீதி நாய்க்கு ஒரு நீதியா அப்படின்னு கேட்குதுன்னு வச்சுக்குவோம். அப்போ அவன் என்ன சொல்லுவான், நான் உனக்கு போடுற ரெடி, ஆனால் நீ சாப்பிட ரெடி இல்லையே, உன்னுடைய உணவு பழக்கங்கள், உன்னுடைய உடலமைப்பு, மனநிலை, நாயினுடைய உணவு பழக்கங்கள், அதனுடைய உடல்நிலை, அதனுடைய மனநிலை ரெண்டும் வேறு வேறையாக இருக்கு இல்லையா, அதனால் உங்கள் தேவைக்கு ஏற்ப நான் அந்த மாதிரி செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவேனா இல்லையா. அது மாதிரி இந்து மதத்தை பரவச் செய்த ரிஷிகள் சமுதாயத்திலே ஆணையும் பெண்ணையும் கூர்ந்து கவனித்தார்கள். இருவருமே மனித இனம்தான், ஆனால் அடிப்படையாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சில வேறுபாடுகள் இருக்கின்றன. மனித தர்மம் என்று எடுத்துக்கொண்டால் நீதி ஒன்றாக இருக்கலாம், ஆனால் ஆண்களுக்கு இன்று ஏற்பட்ட சில சிறப்பு குணாம்சங்கள், பெண்களுக்கு இன்று ஏற்பட்ட சில சிறப்பு குணாம்சங்கள் இவற்றை பார்க்கிற போது
நீதி நியமனங்கள் என்று வருகிற போது அங்கே சில வேறுபாடுகள் வரத்தான் செய்யும் என்று அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தார்கள். இப்போது நாம் புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன கேள்வி. ஆண்கள் பெண்களை கற்பழித்தார்கள் என்ற செய்தி படிக்கிறோம், பத்திரிகையில் படிக்கிறோம், டிவியில் வருது. ஆனால் பெண்கள் ஆண்களை கற்பழித்தார்கள் அப்படின்னு ஒரு செய்தி எந்த டிவியிலையாவது வருதா, பேப்பர்லையாவது வருதா? இன்றைக்கி மேல்நாடுகளில் இந்த நிம்ஃபோமேனியாக்ஸ்னு சொல்லக்கூடிய வெறிபிடித்த பெண்களை பற்றி சில செய்திகள் காதல் அடிபட்டால் கூட அது ரொம்ப நெக்லிஜபிள், ஒரு 1% சொல்ல முடியும். கற்பழிப்புன்னு எடுத்துக்கிட்டால் ஆம்பளை தான் பண்ணுறான், பெண்ணை கெடுக்கிறவன் பலாத்காரம் பண்ணுறது ஆம்பளை தான். அதே மாதிரி இந்த மிகையான காம உந்துதலுக்கு ஒரு வடிகாலாக பெண்கள் சிலர் இந்த செக்ஸ் ஒர்க்கர்ஸ்னு சொல்கிறாங்களே, அதாவது பணத்தை வாங்கிக்கிட்டு உடலை விற்கிறவர்கள், விலை மாதர்கள் இருக்கிறார்கள், எல்லா நாட்டிலையும் இருக்கிறார்கள். அது மாதிரி பெண்களுடைய காம வேட்கையை தணிப்பதற்கென்று ஆண் வேசிகள் என்று ஒரு தனிப்பகுதி எங்கேயாவது இருக்கா? இல்லை. மேல்நாடுகளில் எங்கேயோ ஒரு ஏறாக இருக்கலாம், நம்ம நாட்டில் இல்லை. இப்போ நம்ம இந்து மதத்தை பற்றி தான் பேச்சு. இந்த ரெண்டு விஷயங்களுக்கும் ஏன் என்று ஒரு கேள்வி போடணும். அது ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா, ரிஷிகளுடைய கண்டுபிடிப்பு ஒன்று நம்ம கண் முன்னால் வரும். அது என்னென்னா, ஆண் பெண் புணர்ச்சி என்ற விஷயத்திலே, செக்ஸ் என்ற விஷயத்திலே ஆண் எப்பொழுதுமே ஆக்டிவ் பார்ட்னர், பெண் எப்போதுமே பேசிவ் பார்ட்னர். தமிழில் சொல்கிறதா இருந்தால் செயல்படும் பங்காளி, ஏற்றுக்கொள்ளும் பங்காளி என்று அமைந்திருக்கிறார்கள். இதை நீங்கள் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும்னா, ஒரு பெண் அவள் விரும்பாத போது அவளை ஒரு ஆண் கற்பழிக்க முடியும், ஒன்று. ரெண்டு, ஒரு பெண் மயக்க நிலையில் இருக்கிற போது ஒரு ஆண் அவளை கற்பழிக்க முடியும். மூன்று, ஒரு பெண் உயிரிழந்த செத்த உடலாக கிடக்கும் நிலையிலே ஒரு ஆண் அவளை கற்பழிக்க முடியும். இந்த மூன்றுமே பொம்பளைக்கு முடியாது. ஒரு ஆம்பளை விருப்பமில்லாமல் இருந்தான்னா அவனை அவள் கற்பழிக்க முடியாது, அவன் மயக்க நிலையில் இருக்கும்போது அவனை கற்பழிக்க முடியாது, அவன் செத்து கிடந்தாலும் முடியாது. இதுக்கு காரணம் என்ன என்றால், ஆணுடைய ஒரு மன உந்துதல் அவசியம் வேணும், அது இங்கே இல்லை. அந்த மன உந்துதல் என்ன என்னும்போது, ரிஷிகள் என்ன சொன்னாங்க, கண்ணால் பார்ப்பதாலேயே காம உணர்வு அடையக்கூடியவன் ஆண்மகன். ஒரு பெண்ணை பார்த்த உடனே அவனுக்கு உடனடியாக இந்த உணர்வு ஏற்படுவதும் ஒரு உந்துதல் ஏற்படுவதும், அதை தீர்த்து கொண்டாலே ஒழிய நமக்கு வாழ்க்கை நடக்காது என்கிற ஒரு நிர்பந்தமும் ஆண்மகனுக்கு ஏற்படுகிறது. இதை இங்கிலீஷில் கார்னல் டிசையர் அப்படிமா. அப்போது ஒரு குமரகுருபரர் சொல்லுவார், சொல்லுன்றும் உலகனைத்தும் சொல்லுன்றின் யாப்பார் பரிந்தோம்பி காப்பவே பல்காலும் காமப்பகை. பெரிய பெரிய முனிவர்கள், இந்த அண்டம் போல இன்னொரு அண்டத்தை சிருஷ்டிக்கக்கூடிய சக்தி உள்ள முனிவர்கள் கூட இந்த காமம் என்ற உணர்வுக்கு ரொம்ப பயப்படுவாங்க, அது வரக்கூடாது என்று தற்காத்து கொள்வார்கள் என்று. அப்போ இந்த காமம் என்ற ஒரு விஷயமானது பெண்களுக்கு இருப்பதை விட ஆண்களுக்கு பலவந்தமாக இருக்கிறது. அவனை அந்த காரியத்திலே செய்ய தூண்டும்படி ஒரு உந்துதல் கொடுக்கக்கூடிய அளவு பலாத்காரமானதாக இருக்கிறது, அவனுடைய கட்டுப்பாட்டுக்கு மீறியதாக இருக்கிறது என்பதை கண்டுபிடித்தார்கள். விதுரர் சொல்கிறார், விதுர நீதியில்
பணக்காரர்களுடைய வீட்டில் இறைச்சி உணவு அதிகமாக இருக்கும். விதுரநீதியில் பார்க்கலாம். அப்போது வசதி உள்ள பணக்காரர்கள் அல்லது ஒரு ராஜாவாக இருக்கக்கூடியவர்கள், அவர்கள்லாம் மாம்சாகாரிகள், இறைச்சி உணவு உண்பவர்கள், நல்லா மூக்க பிடிக்க அறுசுவை உணவு சாப்பிடும்போது அவர்களுக்கு இந்த உந்துதல் அதிகம் இருக்கும். அவங்கக்கிட்ட போய் நீங்கள் நீதி போதனை பண்ணி மனசை அடக்கு ஒடுக்கு அப்படின்னு சொல்லி இந்த அறு பகைவர்களை காக்க வேணும்னு சொன்னால் ஒரு அளவுக்கு மேலே அது ஈடுபடாது. சொல்லி பார்த்துட்டாங்க, சொல்லி பார்த்து நடக்கலை. அப்போ இதுக்கு ஒரே வழி என்ன? இதுக்கு ஒரு வடிகாலாக இந்த மாதிரி வசதி உள்ளவர்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட விவாகம் செய்து அந்த அளவில் நீ வந்து ஒரு ஒழுக்கத்தை கடைப்பிடி. நீ பாட்டுக்கு சமுதாயத்தில் பார்க்குற பொண்ணெல்லாம் கையப்பிடிச்சி எடுத்துகிட்ருக்காத. ஒன்றுக்கு மேலே ரெண்டோ மூணோ கட்டிக்கு அதோடு நிறுத்திக்க, வீதிக்கு வராத என்று சொல்லி சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற கருணையினாலும் அந்த மன்னர் குலம் அல்லது பணக்கார குலம் என்று சொல்லப்பட்ட மனிதர்களுடைய மிகையான உடல் உந்துதலுக்கு தீனி போட வேண்டுமே என்ற கருணையினாலும், சாஸ்திரத்தை காக்க வேண்டுமே என்ற கருணையினாலும் ரிஷிகள் இதை அனுமதித்தார்கள். இதுதான் உண்மை. ஆகவே ரிஷிகள் எப்பவுமே ஒரு காரியத்தை அவசரப்பட்டு செய்ய மாட்டாங்க. இப்போ ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் காதலிக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த காலத்தில் நம்ம என்ன சொல்கிறோம்? உண்மையான அன்பு தெய்வீகமானது, அவங்க காதலை கெடுக்காத, அவங்கள கல்யாணத்தை பண்ணி வச்சுரு, ஒரு மெய்யான அன்போடு நேசிக்கிற ரெண்டு உள்ளங்களை பிரிக்கக்கூடாது என்று உடனே கல்யாணத்துக்கு நம்ம பச்சை கொடி காமிச்சிடுறோம். ஆனால் ரிஷிகள் அப்படி செய்ய மாட்டாங்க. ரிஷிகள் என்ன பண்ணுவாங்க? அவசரப்படாதீங்க, இந்த கல்யாணம் நடந்தால் 5 வருஷம் கழித்து என்ன விளைவு வரும், 50 வருஷம் கழித்து என்ன விளைவு வரும், 500 வருஷம் கழித்து என்ன விளைவு வரும், யோசிச்சு பார்க்கணும். அந்த கேள்விகளுக்கெல்லாம் சாதகமான பதில் வருமானால் இந்த திருமணம் நடக்கட்டும், பாதகமான பதில் வருமானால் இந்த திருமணம் நடக்கக்கூடாது என்று தடுப்பார்கள். சாப்பாட்டிலேயே அவங்க தடை உத்தரவு போட்டவங்க, இன்னது தான் சாப்பிடணும், இன்னது சாப்பிடக்கூடாதுன்னு. எதெடுத்தாலும் சட்டம், எதெடுத்தாலும் ரூல்ஸ் பேசினவங்க. எதுக்காக? இதனால் அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்லை, அவங்களுக்கு ஒரு பைசா லாபம் இல்லை, அவங்க ஒன்று எலெக்ஷனுக்கு நிற்கிற அரசியல்வாதிகள் இல்லை. மக்கள் நன்மைக்காக சொன்னார்கள், இதன்படி வாழ்ந்தால் நீங்கள் நல்லா இருப்பீங்க, இந்த சமுதாயம் நல்லா இருக்கும் என்பதற்காக அவர்கள் சட்டங்களை இயற்றினார்கள். ஆகவே இந்த பலதார மனம் என்பது இறைவனுடைய படைப்பிலே ஆணுடைய உடற்கூறு, பெண்ணுடைய உடற்கூறு, ஆணுடைய மனநிலை, பெண்ணுடைய மனநிலை இவற்றை கூர்ந்து பார்த்து இப்படி ஒரு வடிகால் விட்டாலே ஒழிய இந்த சமுதாயத்திலே காம குளறுபடிகள் கணக்கில்லாமல் போய்விடும் என்று தீர்மானித்துத்தான் அதற்கு ஒரு அனுமதி கொடுத்தார்கள். அப்படித்தான் இது வந்து வைதிகமாக அனுமதிக்கப்பட்டது. அப்படி இருக்கிற போதே பல தவறுகள் நிகழ்வதை நாம் புராணங்களில் பார்க்குறோம். இப்போ இன்றைக்கி வந்து இந்த விஷயத்தை நாம் கொண்டு வர வேண்டியதில்லை, நம்ம கொண்டு வரணும்னு நான் சொல்லலை. இன்றைக்கி சமுதாய அமைப்பு வேறு, அன்னைக்கு இந்து மதம் அதை ஏன் அனுமதித்தது என்பதற்கு காரணம் சொன்னேன். இப்போ இன்றைக்கி அதே பிரச்சனை வரும் பட்சத்தில் அது 2 வகையாக சால்வ் ஆகிடுது. ஒன்று, சம்மந்தப்பட்ட அந்த முதல் மனைவி ஒத்து போயிடுவா, சரி பரவாயில்ல போய் தொலையா அப்படின்னு. அல்லது அவளுக்கு பிடிக்கலைன்னா கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன், பஞ்சாயத்துன்னு போய் வெட்டிக்குவா. ஸோ ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுதாங்க. இன்றைக்கி அது பிரச்சனையாக இல்லை. ஆனால் அன்றைய நிலையில் பெண்களுக்கு இந்த பதிவிரதா தர்மம் என்ற ஒன்று புகட்டப்பட்டதுனாலே, கணவனுக்கு ரொம்பவும் அனுசரித்து போகணுங்கிற ஒரு அவசியம் அவளுக்கு இருந்ததுனாலே, அவளுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். ஐயோ, நம்ம கணவன் வந்து நம்ம விட்டு நிறுத்திக்கிட்டு போகிறானே போ அப்படிங்கிற கஷ்டம் இருக்க தான் செய்யும். அதை கொஞ்சம் பொறுத்துக்க, இன்னென்ன காரணத்துக்காக பொறுத்துக்க என்று அவளை சொல்லி பக்குவப்படுத்தி வைத்திருந்தார்கள். அது அன்றைய சமுதாய நிலைமை, இன்றைக்கி இது சாத்தியமில்லை. ஆகவே 12 காலமாக இந்து மதத்திலே இந்த பலதார மனத்தை வைதிகமாக ஏற்படுத்தாக நாம் படிக்கிறோம், பார்க்கிறோம்.
இதுதான் இந்த கேள்விக்கான பதில். ஜெய் ஸ்ரீமன் நாராயண்.